அன்புள்ளங்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த தியானத்துக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய தியானத்திலே திருத்தூதர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூய ஆவியானவரை ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். காற்று வடிவத்தில் இருக்கிற அந்த தூய ஆவியானவரை நமக்குள் கொண்டு வந்து நமக்குள் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளிலும் அவருடைய வல்லமையை செலுத்தி அந்த உறுப்புகள் இருக்கிற நோய்கள் குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைய தினத்திலே நாம் அர்ப்பணிப்போம். நேராக அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களது முதுகு தண்டுவடம் நேராக இருக்கட்டும். பொறுமையாக உங்கள் கண்களை மூடியவராக உங்களுடைய மூச்சுக்காற்றை கவனியுங்கள். எந்த பராக்குகளுக்கும் இடம் கொடுக்காமல் இந்த ஒரு 5 நிமிடம் மட்டும் மூச்சுக்காற்றிலே உங்கள் எண்ணங்களை ஒருமுகப்படுத்துங்கள். உங்கள் மூச்சுக்காற்று சீராக இருக்கட்டும். பொறுமையாக உள்வாங்கி உங்கள் வயிற்றுப்பகுதியிலே தங்க வைத்து பொறுமையாக வெளிவிடுங்கள். எண்ணங்களெல்லாம் ஒருமுகப்படுத்த இந்த பஜனோடு சேர்ந்து கடவுளை உணர்ந்து மகிமைப்படுத்தி இந்த பயிற்சியிலே நாம் ஒப்பு. இப்போது மூச்சுக்காற்று உள்வாங்குகிற பொழுது தூய ஆவியானவர் உங்களுக்குள் வருகிறார். உங்களுக்குள் அவருடைய வல்லமையை கொடுக்கின்றார். நீங்கள் அந்த வல்லமையை உள்வாங்கி இரத்தத்தோடு கலந்து ஒவ்வொரு பகுதிக்காக செலுத்துங்கள். ஒவ்வொரு முறை மூச்சுக்காற்று உள்வாங்கிய பிறகும் ஒவ்வொரு பகுதிக்காக அனுப்புங்கள். மூச்சுக்காற்றை உள்வாங்கி உங்களிலே தங்க வைத்து உங்களுடைய தலைப்பகுதி முழுமையாக ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தூய ஆவியானவர் வல்லமையை அனுப்புங்கள். அதிலிருக்க பகுதிகளெல்லாம் சுத்தம் செய்து அந்த வல்லமை ஆட்கொண்டு அதை குணப்படுத்துகிறது. தலையில் இருக்கிற கண், காது, மூக்கு, வாய், தொண்டை பகுதி, மூளை பகுதி இவைகளையெல்லாம் தூய ஆவியானவர் ஆட்கொள்கிறார். இப்போது மூச்சுக்காற்று வழியாக உள்ளே வருகிற தூய ஆவியானவர் வல்லமையை உங்களுடைய நெஞ்சு பகுதி முழுமையாக ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த வல்லமையை நெஞ்சு பகுதிக்கு செலுத்துங்கள். நெஞ்சில் இருக்கிற இருதயம், நுரையீரல் இவைகளெல்லாம் அந்த வல்லமை ஆட்கொள்ளுகிறது. இப்போது மூச்சுக்காற்று வழியாக உள் வருகிற தூய ஆவியானவரின் வல்லமை உங்கள் வயிற்றுப்பகுதி முழுமையாக நிரப்ப வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணியுங்கள். வயிற்றுப்பகுதியில் இருக்கிற இறைப்பை, குடல் பகுதி, சிறுநீரகம், கல்லீரல்
இவைகளெல்லாம் அந்த வல்லமை ஆட்கொள்ள வேண்டும், பலப்படுத்த வேண்டும் என்று அர்ப்பணியுங்கள். இந்த முறை மூச்சு காற்று வழியாக உள் வருகிற தூய் ஆவியானுடைய வல்லமையை இடுப்பு பகுதியிலிருந்து கால் பகுதி முழுமையாக ஆட்கொள்ள வேண்டும் என்று அர்ப்பணியுங்கள். இடுப்பு பகுதியில் இருக்க கோளாறுகள், வலுவற்ற கால்கள் திடப்படுத்தப்பட வேண்டும். முழங்கால் பகுதிகள் அனைத்தும் உறுதி பெற வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணியுங்கள். இந்த முறை மூச்சு காற்று வழியாக தூய் ஆவியானவரை உள்வாங்கி அந்த வல்லமையை கைப்பகுதி முழுமையாகவும் உங்கள் முதுகு தண்டுவடம் முழுமையாக ஆட்கொள்ள வேண்டும் என்று அர்ப்பணியுங்கள். அந்த பகுதியில் இருக்கிற எலும்புகள் அனைத்தும் அவரது வல்லமையால் ஆட்கொள்ளப்பட்டு வலு பெற வேண்டும் என்று அர்ப்பணியுங்கள். கடைசியாக மூச்சு காற்றை ஆழமாக உள்வாங்கி தூய் ஆவியானவர் வல்லமை உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரையிலும் முழுமையாக நிரப்பப்பட அர்ப்பணித்து பொறுமையாக மூச்சு காற்றை வெளிவிடுங்கள். தூய் ஆவியானுடைய வல்லமை நம் உடல் முழுவதும் ஆட்கொள்ளப்பட்டுள்ளது. உடலில் இருக்கிற அனைத்து உறுப்புகளும் அவரது வல்லமையால் வலு பெற்றுள்ளது என்ற நம்பிக்கையோடு அவரை மகிமைப்படுத்தி பொறுமையாக கண்களை திறந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்கி இந்த நாள் முழுவதையும் வழிநடத்த பரிசாக தந்ததற்காக நன்றி என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம். அன்புள்ளங்களே, இன்றைய தினத்திலே மார்க்கு எழுதின செய்தி 8:36 இறைவசனத்தை நமது தியானமாக எடுத்துக்கொள்வோம். ஒருவன் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டால் தன் வாழ்வை இழப்பாரெனில் அவனுக்கு கிடைக்கும் பயன் என்ன? பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே உலக பொருட்கள் மீது, உலக காரியங்கள் மீது அதிகமாக ஆர்வம் கொண்டிருப்போம். அதிகமான பொருட்களையெல்லாம் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு அதை அடைவதற்காக பல நேரங்களிலே அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் எப்பொழுதுமே முயற்சிகள் எடுத்து கொண்டு இருப்போம். அதனால் பல நாட்கள் பல நேரங்கள் செலவாகி கொண்டே இருக்கும். பொருட்கள் என்பது எப்போதும் மாறாது. நம்முடைய தேவைகள் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஆசைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். பொருட்கள் எப்பொழுதுமே மிகுந்த சந்தோஷத்தை அல்லது முழுமையான சந்தோஷத்தை கொடுக்காது. கடவுளோடு இருக்கிற அந்த உறவுதான் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் நிலையான மகிழ்ச்சியையும் நமக்கு தரும். நம்முடைய வாழ்க்கையிலே பொருட்கள் மீது ஆசை வைப்பதை விட நம்முடைய வாழ்க்கை கடவுளோடு ஒன்றித்திருக்கிறதா, அவரோடு நல்ல உறவோடு இருக்கிறோமா, நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கிறதா என்பதிலே அதிகமாக நாம் கவனம் செலுத்திருக்க வேண்டும். இப்பேற்பட்ட வாழ்க்கை, கடவுள் கொடுத்த வாழ்க்கை, அவருக்காக வாழவும் அவரிலே நிலைத்திருக்கவும் அவருடைய மகிழ்ச்சியிலே தொடர்ந்து வாழவும் இறைவன் வரம் தர வேண்டும் என்று இன்றைய தினத்திலே நாம் அன்றாடுவோம். இந்த நாள்
உங்களுக்கு இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்.